வெல்கம் டு ஃபீனிக்ஸ் ஃபேமிலி. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயராக இந்த அக்கா கிட்ட தான் நம்ம மாம்பழம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து பங்கனப்பள்ளி இருக்குது, கிளிமூக்கு இருக்குது. இந்த அக்கா கிட்ட ஒரு 4-5 வெரைட்டி மாம்பழம் இருக்கும். இப்போதைக்கு ஏ காய் எதுவும் இன்றைக்கி பறிக்கலையா? மாம்பழம் பறிச்சுட்டு வந்தாச்சு. தோட்டத்துலேருந்து டைரெக்டாக கொண்டு வருவாங்க. ஃபுட் பாய்சன் எதுவுமே இந்த அக்கா கிட்ட ஆகாது. அக்கா மாம்பழம் எப்படி பார்த்து வாங்கணும்? மாம்பழம் நல்ல திரண்ட காயாக வாங்கணும். இல்லைக்கா, இப்போ வந்து தோல் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, எப்படி வாங்கணும்? நல்லா காய் நல்லா இளைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி குழி உளுந்துரும். குழி உளுந்தும் இந்த பொறி வந்துடும். வெளியே வந்து இந்த மாதிரி பொறி வந்துடும். இப்படி இருக்கும்போது இப்படி வாங்கினா தான் ஸ்வீட்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி குழி குழியாக இருந்தால் தான் மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். மாமா, இது வந்து விளைஞ்ச காய்னு அர்த்தம். நல்லா திரண்ட காய். ஓகேக்கா, நல்லா திரண்ட காய். வெக்கிப்புள்ள தான் போட்டு பழுக்க வைக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. மாம்பழம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக இந்த அக்கா கிட்ட தான் நம்ம மாம்பழம் வாங்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வந்து பங்கனப்பள்ளி இருக்கு, கிளிமூக்கு இருக்கு. இந்த அக்கா கிட்ட ஒரு 4-5 வெரைட்டி மாம்பழம் இருக்கும். இப்போதைக்கு ஏ காய் எதுவும் இன்னைக்கு பறிக்கலையா? மாம்பழம் பறிச்சுட்டு வந்தாச்சு. தோட்டத்துலேருந்து டைரெக்டாக கொண்டு வருவாங்க. ஃபுட் பாய்சன் எதுவுமே இந்த அக்கா கிட்ட ஆகாது. அக்கா மாம்பழம் எப்படி பார்த்து வாங்கணும்? மாம்பழம் நல்ல திரண்ட காயாக வாங்கணும். இல்லைக்கா, இப்போ வந்து தோல் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, எப்படி வாங்கணும்? நல்லா காய் நல்லா இளைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி குழி உளுந்துடும். குழி உளுந்தும் இந்த பொறி வந்துடும். வெளியே வந்து இந்த மாதிரி பொறி வந்துடும். இப்படி இருக்கும்போது இப்படி வாங்கினா தான் ஸ்வீட்டாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருந்தால் தான் மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். மாமா, இது வந்து விளைஞ்ச காயின்னு அர்த்தம். நல்லா திரண்ட காய். ஓகேக்கா, நல்லா திரண்ட காய். வெக்கிப்புள்ள தான் போட்டு பழுக்க வைக்கிறோம், வேற எதுவுமே கிடையாது. நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இவங்க கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்மங்கலத்துலேருந்து வாங்கல்புரம் ரோட்டில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் வாட்டர் டேங்க் கிட்ட லெஃப்ட் சைடில் உங்கள் கடை இருக்குது. அக்கா நீங்கள் எவ்வளோ நாளாக எவ்வளோ வருஷமாக அந்த கடை வச்சுருக்கீங்க? 10 வருஷமாக. தோட்டம் எங்கக்கா இருக்குது? தோட்டம் பின்னாடி இருக்குது. பின்னாடி இருக்குது. இப்போ பறித்து கொண்டாந்து நாங்கள் அங்கேயே வெக்கிப்புள் போட்டு எடுத்து கொண்டாந்து முன்னாடி வச்சுக்குவோம். ஓகேக்கா, சூப்பராக சூப்பராக இருக்கும். வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் பயப்படாமல் சாப்பிடலாம் வாங்கி. அதுக்கிட்ட என்னென்ன மாம்பழம்லாம் இருக்குங்கக்கா? இமாம் பசுக்கு, அல்பூன்சை, பங்கனப்பள்ளி, செந்தூரம், காலப்பாடி, அட்ரஸ் இருந்துச்சு, எல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு போய் வாங்கி. இப்போ வந்து கடை அக்கா கிட்ட ஒரு 6-7 வெரைட்டிஸில் மாம்பழம் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி யாரும் போய் வாங்கியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, பயப்பட வேண்டாம். நாங்க எப்பயும் சாப்பிடற மாதிரியே பாத்தீங்கன்னா, இந்த அக்கா வந்து 2 நாளைக்கு நான் எடுத்து எடுத்து சாப்பிட்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. பாதி காய் பாதி பழமாக தான் எப்பவுமே வாங்கிட்டு போவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பழுக்க பழுக்க சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் வந்து வாங்குவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 கிலோ மாம்பழம் வாங்குறேன். எப்போ வந்தாலும் நான் 10 கிலோ தான் வாங்கிட்டு போவேன். கிட்டத்தட்ட இது எனக்கு பார்த்தீங்கன்னா 1 வீக் தான் வரும். மறுபடியும் நான் நெக்ஸ்ட் வீக் வந்து 10 கிலோ வாங்கிட்டு போவேன். வாரம் வாரம் வந்து நான் 10 கிலோ வாங்கிட்டு போவேன். சரியா சமயம் தாங்க. போட்டாச்சு, 11 கிலோ போட்டாச்சுமா.